ஹாய் மாலா, எப்படி இருக்க? ஹாய் அமுதா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆ, நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன். எனக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு இல்லையா, இப்போ எனக்கு ஒரு புது வேலை கிடச்சிருக்கு. அப்படியா, என்ன வேலை? எனக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடி. ஆ, வீட்டிலேருந்தே நீ வேலை பார்த்துக்கலாம். வீட்டிலேருந்தீன்னா எப்படி சொல்கிற? எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல. ஆமாம், நீ வீட்டிலேருந்தே வேலை பார்த்துக்கலாம். உனக்கு 18 வயசு ஆயிருக்கணும். உனக்கு பான் கார்டு இருக்குல்ல? ஆ, எனக்கு பான் கார்டு இருக்குது. சொல்லு சொல்லு. உனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல? ஆ, இருக்கு இருக்கு. சொல்லு சொல்லு. ஆ, இது வீட்டிலேருந்தே நீங்கள் ஆட்ஸ் பார்த்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படியா, அது எப்படி? ஆ, இது வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனியோட பேர் ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங். அப்படியா, இதுக்கு ஆஃபீஸ் இருக்கா? ஆ, ஆஃபீஸ் இருக்கே. ஆஃபீஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. அது இல்லாமல் மதுரை, கோயம்புத்தூர், வேலூரில் ஜோனல் ஆஃபீஸஸ் இருக்குது. ஓ, அப்படியா, 4 ஆஃபீஸ் தான் இருக்கா? 4 ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது. அது இல்லாமல் சர்வீஸ் பாயிண்ட்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் பாயிண்ட்ஸா? அப்படின்னா என்ன? சர்வீஸ் பாயிண்ட்ஸ்னால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்குது. இப்போது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 2 இடத்துல இருக்குது. அது இல்லாமல் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்புறம் வேறு எங்கே இருக்குது? அது இல்லாமல் திருப்பூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் 100 சர்வீஸ் பாயிண்ட்ஸ்க்கு மேலே கொண்டு வர மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க. ஓ, அப்படியா, சரி சரி. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? ப்ராடக்ட்டுன்னு சொன்னியே, அது என்ன ப்ராடக்ட்டு? நேச்சுரலாக தயார் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். பலவிதமான சிரப்ஸ் இருக்குது. நமக்கு இம்யூனிட்டி பவருக்கான ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓ, அப்படியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. எனக்கும் இதில் ஜாயின் பண்ண ஆசையாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது இப்போது? இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீ வாட்ஸ்அப் பண்ணனா அவங்க எல்லா டீட்டெயிலுமே உனக்கு ஷேர் பண்ணுவாங்க. எல்லாமே கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓ, அப்படியா, ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கே. நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன்.